ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அவங்க ஆஃபீஸில் செலிப்ரேஷன் பண்ணோம், கொஞ்சம் ஜாலியாக போன மாதிரி இருந்துச்சு. அதனால் இட்லி அதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி பஜ்ஜி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. சரி, அவங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பொறி போட்டு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் வேலையிலலாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வேலை செய்ய விடாமல் செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சாப்பிட்றக்கு எதாவது போட்டு கொடுத்தா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துக்குவாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொண்டு வந்திருந்த சுண்டல், அதுக்கப்புறம் பொங்கல், இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் போலெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் சாமி கும்பலாம் வீட்டில் அப்படின்ட்டு எல்லாம் சைக்கிள் வண்டியெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. கவிஷ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் அவன் சைக்கிள் அவனே தான் கழுவுனா. இப்போ இருந்து இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை செய்கிறக்கு பழக்கையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்க எல்லாமே கற்றுக்குவாங்க. மார்னிங்கே அவங்க ஆஃபீஸில் போங்கலாம் சாப்பிட்டாலும் ஸ்ட்ரீட் எதுவும் நான் செய்யலை, வெறும் சுண்டல் பொரி அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டோம். சுண்டல் சாப்பிட போறீங்களா? சுண்டலா? வேற வேற அவரா சுண்டல் பொறி மட்டும் சாப்பிட போறீங்க அப்படிதானே? தோல்ல கை கொடுக்க தம்பி, தோல்ல பாத்துக்க ஜாச்சா. எங்க எங்க அண்ணாட்டா இங்க சார் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பட் கேமரா முன்னாடி மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா செட் பண்ணுவாங்க இவங்களும். இப்படி தாங்க சிம்பிளாக எங்களோட செலிப்ரேஷன் முடிஞ்சு. நீங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.